இதுதான் இதனுடைய அடிப்படை உள்கடத்தல் தான். அதற்கு உள் திரும்புதல் உள்கடத்தல் மூணே ஸ்டெப்பு. என்ன ஸ்டெப்பு? நான் வழக்கமாக சொல்கிறது மூணே ஸ்டெப்பு. சகஜமான மூச்சு பெருமை பார்க்கறது, நோ பயிற்சி. எல்லா யோகங்களுக்கும் கடந்த மகா 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 எத்தனை வேணா மகா போட்டுருங்க, அவர் பேர் பட்ட யோகம் இது. எது? அந்த வழக்கம் தானாக தோன்றுவது, தானாக தன்மயமாக இருப்பது, கடவுள் நிலையாகவே, பூரண மௌனமாகவே, பூரண சுகமயமாகவே, பூரண ஞானமயமாகவே, பூரண இருப்பு மயமாகவே, பூரண கம்ப்ளீட்டாக எல்லாம் காலங்கெல்லாம் எல்லாம் போட்டுங்க. ஆம்னி பிரசன்ட், ஆம்னி போட்டன்ட், ஆம்னிசியன்ஸ், அப்பேற்பட்ட சர்வஜன் நம்ம நாம் அனைவரும். புதையல் எங்கே இருக்கு? உள்ளேப்பா, உள்ளே போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். மூணே ஸ்டெப்பு வழக்கமாக என்ன சொல்ற, 24 hours பண்ணும். பண்ணுபவன் இல்லாமல் செய்தல். ஏன்னா இவனை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலை. இங்கே வந்து என்ன, யாரோ உள்ள பூந்துருக்காங்க, பேய்ங்க பூந்துருக்கு, சரியா? யாருடைய உணர்ச்சி இந்த உடல் உணர்ச்சி? எவனோடது எனக்கு தெரியாது. இப்படி தான் ஆரம்பிக்கணும். உங்கள் பேர் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஐஎம் சோன்ஸோ, என்ன போய் நீங்கள் இப்படி சொல்லலாமா? இந்த படிப்பு வேற படிப்பு. இந்த படிப்பில் நின்றீங்கன்னா அங்கே ஒழுங்காக வாழலாம், அதை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே வரலன்னா அங்கேயும் மோசம், இங்கே இல்லவே இல்லை, சரிங்களா? அதுதான் உள்கடை, உள்நிற்றல், உள்கடத்தல். அப்பேற்பட்ட பூரண பொருளுங்க, ஈஸிங்க, ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து உயிர் துடிப்பாக, இரத்த ஓட்டமாக, சுவாசமாக, உடலாக, உயிராக, சுவாசமாக பிரதானமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு வந்திருக்குன்னா, இதனுடைய பர்பஸே இதுக்குள்ள உண்மையில் வாழ்வது எது, சத்திய பொருள் எது, நித்திய பொருள் எது, சாஸ்வத பொருள் எது, சாஸ்வதமான அறிவு எது, சாஸ்வதமான உணர்வு எது, அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், நம்மளுடைய புலனின்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதே புத்தியில் இருக்கிற புத்தியினுடைய நாக்கு. நாக்கு மாதிரி இருக்கு புத்தி. ஒரு கணக்கு அப்படி புரிஞ்சுதானா கூட, ஒரு ஜோக் புரிஞ்சுதானா கூட, சிரிப்பது வந்து புத்தியில் இருக்கிற நாக்கு, புத்தியில் இருக்கிற கண்ணு, கரெக்டா? ஒரு ஜோக் புரியணும்னா கூட எங்க புரியுது? புரிந்து கொள்பவன் இவன். அது அப்படியே 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 காட்சியா பார்க்கிறான், காட்சியாக பார்க்கிறான் உள்ள மனத்தில் விரிந்து, இல்லையா? அதனால்தான் அப்படியே உடம்பு பூரா சிரிக்குது, மனசு பூரா சிரிக்குது, வாயை விட்டு சிரிக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் மையமாக செயல்படுவது வந்து நான்ற அகந்தை, தற்போதம், நான் பாவம், ஈகோ. எட்ஜிங் காட் அவுட், இஜிஓ, எட்ஜிங் காட் அவுட். உன்னை முட்டி முட்டி தள்ளுது. தான் உற்பத்தி ஆச்சுன்னா எதுவும் இருக்கக்கூடாதுங்க, எந்த இடத்துல வேணால் அட்டச் பண்ணிக்கும். உள்ள 5 கோஷங்களுக்கு அதிபதியாக உட்கார்ந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இதை இதனுடைய அதிபதித்துவமே எப்படி வருதுன்னா, இக்னோரன்ஸ்னால வருது. என்ன இக்னோரன்ஸு? அறியாமை. எது அறியாமை? அட நீ ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி கடந்த தெரியுமா, அது பெரிய ஸ்தலம். நீ தோன்றுவதற்கு முன்னாடி அந்த இடம் என்னவா இருந்தது தெரியுமா? பெரியாள் இருந்தார், சர்வஜன் இருந்தார், பேரறிவு பொருள் இருந்தார், பேருணர்வு பொருள் இருந்தார். அவர் உதிக்க மாட்டார், நீ உதிக்கிற. ஒரு நிலை கண்ணாடி எல்லாத்தையும் காமிக்கும், ஆனா தான் எப்படி விளக்கம் கொடுக்கிறோன்றதை மாத்திரம் அது காமிக்காது, கரெக்டா? பிரதிபிம்பங்கள் உற்பத்தி ஆனா என்ன, உற்பத்தி ஆகட்டும் என்னங்க, இதுல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சா என்ன, நீர்வீழ்ச்சி குட்டினா என்ன, ஒரு உயிர் வந்து நான் பிறந்தேன்னு சொன்னா என்ன, அது எரிஞ்சு போனாதான் என்ன, பஞ்சபூதங்கள் தான் என்ன, அதனுடைய விளங்கும் தன்மை, விளக்கும் தன்மை சகஜமா இருக்கு, சாஸ்வதமா இருக்கு. தோற்ற பொருளா மாறுவதே இல்லை, தோற்றத்திற்கு இறங்குவதே இல்லை. அதனால்தான் நம்மளுடைய ஆன்மீக சாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுளை அப்படியே முன்னாடி நம்ம புத்திக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆட வைக்கணும்னு பாக்குறோம் நம்ம. அதுல வேற கிளைம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க, கரெக்டா? நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்கல்ல, நான் பார்த்துட்டேன், நான் மத்திரம்தான் பார்த்தேன், எனக்கு மத்திரம் வந்து தனியாக ப்ரைவேட்டாக ப்ரைவேட் வீடியோ காமிச்சிட்டு வச்சுருக்காரு, ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு இடத்துக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு என்னுடைய நானுக்கு தான் கொடுத்துருக்காரு, சொல்லாமல் இதை தான் சொல்லிட்டு இருப்பார். பாமர மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை, அவனுக்கு ஃபஸ்ட்டு எண்ணம்னா என்னன்னு விளக்கலை, அவன் உடம்பு உயிர் எங்கே இருக்குன்றது சொல்லலை, எல்லாத்துக்கும் காரணம் இது, அப்பேற்பட்ட மனமே என்ன மனம் அது,
உள்ள இருக்கா வெளியில இருக்கா, உடம்புக்குள்ள மனமா உடம்புக்கு வெளியில மனமா, வேற எங்கேயாவது மனம் இருக்கா, புத்தி எங்கேருந்து செயல்படுது? இதுல ஒரே ஒரு மூணு நிலைகள்ல ஒரு நிலைக்கு தானப்பா நான் இங்க வந்திருக்கேன். இந்த நிலையில மட்டும் என்ன வெள்ளத்தள்ளின் போறிய, நீ தனி ரூமுக்கு கடவுளை காமிக்கிறேன்ட்டு. மீதி ரெண்டு நிலையில என்ன, என் கனவுல எங்க எப்ப வந்து காமிக்க போற, என் தூக்கத்தை எப்ப நிரப்ப போற, தூக்கத்துல பிறந்தவனே இல்லையே, எல்லாம் சேர்ந்தது பேர் ஆன்ம ஞானங்க. தன்னை பற்றி அறிவுங்க, தன்னை பற்றி அறிவுல இந்த தான் என்ற வார்த்தை சைத்த மெய்ப்பொருள் அறிவு. கொட்டி 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 லட்சோப லட்சம் செய்யுள்கள் உணர்ந்தவர்களால் ஒண்ணுத்தை எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா அடிப்படை என்னன்னு தெரியும். ஸோ இப்படியாக போய்கொண்டிருக்கிற இதில் நம்ம வந்து ஜஸ்ட் மூணே மூணு ஸ்டெப் சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, வெறும கண்களை முடிக்கிறோம் சகஜமாக ரிலாக்ஸ்டாக, அதாவது தனியாக உட்காந்துருக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது, அவகாசம் கிடைக்கும் பொழுது, முக்கியமாக காலையில் அப்போ தான் உறங்கி கடவுளாக இருந்தோம். கடவுள் நிலையிலிருந்து தனித்துவம் வருகிறது. இந்த தனித்துவத்தை எப்படி வந்து திருப்பி ரிவர்ஸில் போய் பார்க்குறது, உள்ளே திரும்புறது, உள்ளே கடக்கிறது, எப்படி பண்ணுறது, இதுதான் மூணு ஸ்டெப்பு. வெறும கண்ணை முடிக்கிறோம், இப்போவே ஆரம்பிங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மென்மையாக சாதாரண மூச்சு போகுது. உள்ளே திரும்பின உடனே இருப்பது மனக்கண், அந்த மாதிரி ஒரு கண் இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா எல்லாம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி போச்சு, எல்லாம் உடம்புல மிக்ஸ் ஆகி போச்சு. நம்மளுக்கு தனித்தனியாக நுட்பமாக உணரவில்லை, சொல்லிக் கொடுக்கப்படவும் இல்லை. அதனால் கண்களை மூடிக்கோங்க, கண்களை மூடிட்டு உள்ளே பாருங்கள். சாதாரண மூச்சு உள்ளே போகுது, எங்கேயோ அது ஒரு படுற இடத்துல அந்த வென்டிலேட்டர் மிஷின் மாதிரி இருக்கிற இந்த ஸ்தூல உடலில் மூச்சு சுவாசம் போயிட்டு வந்துட்டு சிறு சிறு ஒரு 10 மூச்சு கவனிச்சிங்கனாலே எண்ணம் கூட இருக்காது, வெறும் சைலன்ஸ் இருக்கும். அதுதான் சொரூபத்தினுடைய ஒரு கட்டம். உள்ளுக்குள்ள அச்சலமாக இயக்கமற்றதாக வெறும் இருப்பு இருக்கு, வெறும் உணர்வு இருக்கு. அதாவது நன்றாக சாப்பிட்டு திருப்தியான நாக்கு சலைவா எப்படி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமோ அதை போல் வெறும் ஒரு உணர்வு இருக்கும். எண்ணமற்ற தனித்த உங்களுடைய எந்த விதமான உணர்ச்சி ஓட்டங்களும் அற்ற ஒரு சைலன்ஸ் இருக்கும். அவ்வளவே பொருள் நாம், இதுதான் என் லட்சியமே. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோம், திருப்பி எண்ணங்கள் வந்தது, உணர்ச்சிகள் வந்தது, என்னை பற்றிய இடைபோடுதல்கள், உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய இடைபோடுதல்கள், எண்ணங்களாக உணர்ச்சிகளாக எது வந்ததுனாலும், உடம்பை பற்றி, உலகத்தை பற்றி, உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, எதை பற்றி வந்தாலும் அட சொரூபம் வந்து சைலன்ஸ்பா, நீ ஏன்பா பேசுகிற, அவ்வளோதான். இது பார்வையாக பார்க்கப்படணும், உள் பார்வையாக பார்க்கப்படணும்.